படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அரசு வேலை கொடுத்துருதா? தகுதிக்காக, திறனுக்காக? இந்த திமுக அதிமுக காரங்களே கேட்கிறேன், உங்க கட்சிக்காரங்கிட்ட நீ காசு கொடுக்காம உங்க பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுத்துருங்க பார்ப்போம். ஓடி ஓடி ஒழிச்சிங்க, கொடியை தூக்கி கொண்டு சுமந்தீங்க, வீதிக்கு வீதி கட்சி வளர்த்தீங்க, வார்டு உறுப்பினரா இருந்தீங்க, என்ன பண்ணீங்க? உங்க வீட்டு பிள்ளைக்கே உங்களுக்கு காசு இல்லாம வேலை வாங்கி கொடுக்க முடியல. என்ன சொல்லுவாரு தெரியுமா தலைவரு? எல்லாத்தையும் 4 ரூபா வாங்குற, நீ ஏதோ கட்சிக்கு வேலை செஞ்சேன்னு சொன்னாங்க, சொல்லுவாங்க, அதுவும் தெரியாதவருக்கு சொன்னாங்க, அதனால ஒரு 1 ரூபா குறைச்சிக்க, 3 ரூபா கொடு. சத்துணவு பணியாளர் வேலைக்கு 7 லட்சம்ங்க, சத்துணவு பணியாளர் வாங்குற சம்பளம் 3500 ரூபா தான், 7 லட்சம் ரூபா. ஓட்டுநர் பணிக்கு 9 லட்சம் ரூபா, 9 லட்சம் ரூபா கொடுத்து நான் 17000 சம்பளம் வாங்கி இந்த 9 லட்சம் ரூபா நான் எப்ப அடைப்பேன்? அப்ப நான் மக்களுக்கிட்ட வேற விதமா காசு வாங்க நடப்பேன், ஆமாவா இல்லையா? அங்கதான் ஊழல் தொடங்கும், அங்கதான் லஞ்சம் பெருகும். அப்ப இது போன்ற ஆட்சியை தான் நீங்க விரும்புறீங்கன்னா, நீங்க மீண்டும் கைசனத்துக்கே ஓட்டு போடுங்க, மீண்டும் உதயசூரியனுக்கே ஓட்டு போடுங்க, உங்க வீட்டுக்கு வந்து பேர் வைப்பாரு, இது கருணாநிதி வீடுன்னு உங்க வீட்டுக்கே வந்து வைப்பாரு, நிச்சயமா வைப்பாரு. ஏன்னு கேளுங்க, அவருக்கு என்ன அது வியாதி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அது ஒரு ஃபோபியா மாதிரி, எதை பார்த்தாலும் கருணாநிதி பேரை வச்சிடலாம், அங்கே படப்படப்பாயிடுறாங்க. ஏன்னா வரலாற்றை எப்படியாவது திணிச்சிடணும் உடனே நம்மள்ட்ட. இங்க வாழ்ந்தவர்கள் யாருமே இங்க இருக்கவே கூடாது, எல்லாரும் மறைக்கப்படணும். ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த ஒரு படம் தமிழ் நினைக்கிறேன், தமிழ் நினைக்கிறேன் அந்த படம் பேரு, கடைசியா பாத்தீங்க அப்படின்னா நடந்து போற சாலை, பக்கத்துல இருக்கிற ஃபேக்டரி, ஒரு ஜுவல்லரி ஷாப்பு, எல்லாத்துக்கும் அவரோட பேர் இருக்கும். அந்த படத்தை என்னமோ திருட்டுதனமா பாத்திருக்காங்க. அதே போன்று மொத்தமா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறாங்க. இப்ப இந்த பட்ஜெட் போட்டிருக்காங்கல்ல, வரக்கூடிய அந்த பட்ஜெட்ல எல்லா பெண்களுக்கும் கட்டாய தடுப்பூசியா மத்திய அரசு கொண்டு வருது. இதுக்கு மாநில அரசினுடைய என்ன அவங்க வச்சிருக்காங்க, இது தடுக்க போறோமா இல்லையா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்ல? எல்லாருக்கும் கட்டாய தடுப்பூசி, கொரோனாக்கு ஊசி போட்ட பாதி பேருக்கு எல்லாருக்கும் வேற வேற வியாதி வந்துருச்சு. தடுப்பூசின்னு போட்டாங்க, நல்லா இருந்தவங்களுக்குலாம் சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, இன்னும் என்னென்ன இளவு வியாதி இருக்கா எல்லாம் வந்துருச்சு. இதுல பெண்களுக்கு கட்டாய தடுப்பூசி எதுக்குங்க? கருப்பை புற்றுநோய் வராமல் இருப்பதற்கு தடுப்பூசி முத முதல்ல குஜராத்தில் போட்டிருக்காங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 12 குழந்தைங்க செத்து போயிடுச்சு. 12 குழந்தைங்க செத்த பிறகும் கூட ஒரு மருந்து கம்பெனியை வாழ வைப்பதற்காக இந்தியா முழுமைக்கும் கட்டாய தடுப்பூசி எல்லா பெண்களும் நீங்க போட்டுக்கணும், போடலன்னா வெளில வரக்கூடாது. கருப்பை புற்றுநோய் எங்கிருந்து வந்தது? இது 4 வரைக்கும் இருந்ததா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நோய் இருந்ததா? இல்லை. எங்கிருந்து வந்தது? குழந்தைகளுக்கு பலவிதமான நோய்கள் வருது, மூல காய்ச்சல் வருது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மூல காய்ச்சல்லாம் கிடையாது. எங்க போச்சு? நாம் நல்ல உணவுப் பொருட்களை சாப்பிட்டோம், மருந்து தெளிக்காத இயற்கையில முறையில விளைஞ்ச நல்ல காய்கறிகளை உட்கொண்டோம். இப்ப கண்ட கருமத்தையும் கடையில வாங்கி வைக்கிறாங்க, ஒரு தர கட்டுப்பாடு கூட கிடையாதுங்க, ஒரு பரிசோதனை கிடையாது. ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன், ஒரு உணவகத்துல வந்து உடனே ஆய்வு செய்யறாங்க, ஒரு பெரிய உணவகம் ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்ச உடனே ஒரே ஒரு உணவு அதுல சரியில்லை அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு நீ பதில் சொல்ற வரைக்கும் சீல் வச்சுட்டு போயிருக்க. அதனால அங்க இருக்கக்கூடிய உணவகங்கள்ல காலையில சமைச்சதை மதியம் யாருக்குமே பரிமாற மாட்டாங்க, உடனே அதை கொட்டிடுறாங்க. ஆனா இங்க அப்படியா இருக்கு, முந்தா நாளுக்கு முத நாள் போட்ட எண்ணெய் சட்டியில இன்னைக்கு பஜ்ஜி போட்டு தருவாங்க. ஒரு தரம் கிடையாது. உணவை கண்டுபிடிப்பதற்கு வழியே இல்லை. கலப்படமும் நஞ்சும் கலந்த உணவை தின்னு மொத்த நோயாளிகளா ஒரு கூட்டம் மாறிப்போய் நிக்கிறோம். அதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இருக்கிறதா? இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை கை தூக்குங்க, சூப்பரா நடக்குதுங்க, 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை பிரிவு வரைக்கும் இருக்கு, மருத்துவர் அங்கதான் இருப்பாரு. பிரசவம், பாம்பு கடி, அவசர சிகிச்சை, விபத்து எதுனாலும் போன உடனே தரம்தான் இந்த மருத்துவம் கிடைக்கும் சொல்லுங்க. ஆனா கருணாநிதிக்கு உடம்பு சொல்லுன்னா காவிரி மருத்துவமனை, அம்மையா ஜெயலலிதாக்கு உடம்பு சொல்லுன்னா அப்பல்லோ மருத்துவமனை, அவங்களே அரசு மருத்துவமனைக்கு போக தயாரா இல்ல, அப்படித்தான் இருக்காங்க லட்சணம். ஆனா வாக்களித்தவர்கள் அரசு மருத்துவத்துக்கு தான் நீங்க போகணும். இந்த நிலைமையை நீங்க எப்ப மாத்த போறீங்க? இவர்களுக்கு வாக்கு செலுத்தி விட்டு அவர்களை கடவுளாக பாய்ப்பதை கைவிடுங்கள். இந்த உண்மையை சொல்ல போனா அவங்க நமக்காக வேலைக்காரர்கள். அது இந்த தேர்தல் நேரம்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வரிசையா நின்னுக்குவாங்க, வரிசையா நின்னுக்கிட்டு பெண்கள்லாம் பூரண கும்ப மரியாதை. அவர் 12 மணிக்கு வருவார், இவங்க 8 மணிக்கே தயாராகிடுவாங்க. யாருக்கு தெரியுமா? மணல் கொள்ள அடிச்சவன், மலைகளை ஒழிச்சு வித்தவன், குவாரி நடத்துறவன், பெண்கள் வழக்கு உள்ளவன், லஞ்ச ஊழல் செய்தவன், இவங்க எல்லாம் வர்றாங்கன்னு மாலை மடுவோட மக்கள் நிற்கும்.
ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க இந்த நிலத்தை வளத்தையும் பாதுகாத்து லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகம் அமைக்கணும்னு சொல்லி பெண்களுக்கு சமமான இடஒதுக்கீடு கொண்டு கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காத நேர்மையான முறையில வந்து நாலு பேர் நின்னால தெம்போட நிக்கிறான் பாரு, அவனை ஒரு மாதிரி பாக்குறது அப்படியே. நாங்க எப்படி நம்ம பாப்போம், நாங்க எப்படி பாப்போம் தெரியுமா? நாலு பேரோட நிப்போம், ஆனா புலியாக தனிச்சு நிக்கிறமே என்ற தைரியத்துல நிப்போம், கெத்தா நிப்போம், நேர்மையா நிப்போம். ஆனா அவங்கள பார்க்கும் போல எங்களுக்கு தெரியும், ஒரு கலவாணி போய் நிக்கிறியா பரவாயில்ல. திருட்டுக்கு துணை போகிறவர்களும் திருடர்கள் தான். அந்த திருடர்களுக்கு நாம் கூட இருந்து வாக்கு செலுத்தணும் என்றால் அந்த பாவம் பழி நம்மையும் சேரும். உங்க வீட்டுல படிச்சுட்டு பிள்ளை வேலை இல்லாம இருக்கானா, அதுக்கு காரணம் யாரு? நீங்கள் தான். இங்க கல்குவாரி நடத்தி மலைகளை உடைக்கிறாங்களா, காரணம் யாரு? நீங்கள் தான். இங்க மணல அள்ளுறாங்கன்னா காரணம் யாரு? நீங்கள் தான். இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, காரணம் யாரு? நீங்கள் தான். உங்கள் வீட்டு பெண்கள் ஓடி ஓடி உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறதா, அதுக்கு காரணம் யார்? இவங்க தான். இப்ப பாருங்க, பேரூராட்சியா நகராட்சியா மாத்த போறோம், என்ன இங்க பாலாறும் தேனாரும் பொங்கி வழியுது, எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டீங்க, நகராட்சியா மாத்தி நிப்பாட போறீங்க? நகராட்சியை மாற்றுவதில் ஒரு மிகப்பெரிய சதி வேலை இருக்கு. அறிவிச்சிருந்த பெருமக்களே, பேரூராட்சியினுடைய பொது நிலங்களை எடுப்பதற்கு பேரூராட்சி கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றணும். நகராட்சினா அந்த வேலையை செய்யாமலே செய்யலாம், இடத்தை பிடுங்கலாம், ஆட்டை போடலாம், அவங்கவுங்க சொத்தை மாத்திக்கலாம். அதற்கு வசதியாகத்தான் இந்த நகராட்சியை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நகராட்சி எப்படி இருக்கணும்? வெறும் மக்கள் தொகை வாக்காளர்களை மட்டும் வச்சு நகராட்சி கணக்கெடுக்க முடியாது. மாறாக அங்கு சரியான மருத்துவ வசதி, ஒரு நல்ல மருத்துவமனை, தீயணைப்பு நிலையம், காவல்துறை காவல் நிலையம், போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய அளவு பேருந்து நிலையம், சந்தைகள், சரிவர இயங்கக்கூடிய தெருக்கள், குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, இது போன்ற எல்லா வசதிகள் இருக்கணும். தொழிற்சாலைகள், நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள், எல்லாருக்குமான வேலைவாய்ப்பு, இவற்றையெல்லாம் உறுதி செய்வதா இருந்தா அதை நகராட்சியா நீங்க மாத்தலாம், அதை நகர்ப்புறமா சொல்லலாம். என்ன இங்க மாறிடுச்சு பொன்னமராவதியில? என்ன மாறிடுச்சு? ஒண்ணுமே மாறல, அப்படியேதான் இருக்கும். ரெண்டு இன்ச்சு தாடி வேணா எல்லாருக்கும் வளர்ந்துருக்கும். வேற என்ன மாறி இருக்கு? உங்க தோற்றத்தை தவிர வேற என்ன மாறி இருக்கு? ஒண்ணுமே மாறல, அப்படியேதான் இருக்கு. நான் வந்து கேட்டோன்னு கேட்டா ஏதாவது மாற்றம் இருக்கா? நம்மளும் வந்தோன்னு திமுக குறையா இருக்கு, அண்ணா திமுக குறையா இருக்குன்னு இல்லாதத பேசிட கூடாதுன்னு ஏதாவது தேடுன? அண்ணா நிதியமைச்சர் முன்னாள் நிதியமைச்சரை பாராட்டுன, கஜானாவே கையில இருந்து கண்டுக்காமே இருந்திருக்கிறார் பாருங்க. அவர் கையில் இருந்த அதிகாரத்திற்கு பொன்னமராவதி பகுதியை வளம் கொளிக்க செய்திருக்கலாம். திருமயம் தொகுதியே ஓஹோ என்று இந்திய அரசாங்கமே பேசுகின்ற அளவிற்கு மாத்தி இருக்கலாம், ஆனா செய்யல. உள்ளூர்ல அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க போல, எங்க ஊர்லயே அப்படித்தான் இருக்காங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்ப எதுக்கு இந்த ஆட்சி, எதுக்கு இந்த அதிகாரம்?